சூரல் மலையில ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் உயிரிழந்ததா வெளியான செய்திகள் தொடர்பான முக்கியமான சில விவரங்கள் வெளியாகியிருக்க, ஒரு புகைப்படம் ட்ரெண்டான நிலையில அது தொடர்பான விளக்கம் தற்போது கொடுக்கப்பட்டிருக்கு. வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமா அங்கு இதுவரைக்கும் 280 பேருக்கும் அதிகமானோர் பலியாகியிருக்காங்க. இன்னும் கிட்டத்தட்ட 1000 பேர் வரைக்கும் காணல. அங்கு ஏற்பட்ட நிலச்சரிவுல 3 கிராமங்கள் அப்படியே காணாம போயிருக்க. மேப்பாடி, முண்டக்காய் டவுன் மற்றும் சூரல் மாலா ஆகிய இடங்கள்ல ஏற்பட்ட பெரிய நிலச்சரிவுகள்ல மக்கள் பலர் சிக்கி இருக்காங்க. 1000 பேரை இதுவரைக்கும் அங்கு காணல. இதன் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி வருது. மேப்பாடி, முண்டக்காய் டவுன் மற்றும் சூரல் மாலா ஆகிய 3 கிராமங்கள் அப்படியே காணாம போயுள்ளது. இது தொடர்பாக அந்த பகுதி மக்கள் நம்மிடம் சில அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய தகவல்களை தெரிவிச்சிருக்காங்க. அதன்படி முண்டக்காய் டவுன் முழுக்க முழுக்க களிமண்ணில் கட்டப்பட்ட கிராமம். அது சரிந்து அப்படியே சூரல் மாலா கிராமத்தின் மீது விழுந்திருக்கு. இதனால் அந்த கிராமமும் சரிந்துள்ளது. இதிலிருந்து சென்றமன் அப்படியே தண்ணீரில் கலந்து அங்கிருக்கக்கூடிய ஏறுவலாஞ்சி ஆற்றின் போக்கையே மாற்றியுள்ளது. அதாவது அந்த ஆறு தடைப்பட்டு அருகே உள்ள ஊர்களை அடித்து கொண்டு புதிய திசையில் தண்ணீர் செல்ல தொடங்கியுள்ளது. அங்கு நேரடியாக களப்பணியில் ஈடுபட்டு வரும் மக்கள் நம்மிடம் இது தொடர்பாக பேசியிருக்காங்க. இந்த நிலையில தான் இந்த நிலச்சரிவு தொடர்பாக ஒரு ஷாக்கிங் போட்டோ ஒன்று ட்ரெண்டாச்சு. சூரல் மலையில ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்ததா போட்டோ ஒன்று ட்ரெண்டானது. அவர்கள் ஒன்றாக இருக்கும் புகைப்படம் மண்ணில் அப்படியே புதைந்து காணப்பட்டது. அது ஒரு திருமண புகைப்படம். இதை நெட்டிசன்கள் பகிர்ந்து அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க. வாழ்க்கை எவ்வளவு சீக்கிரமா போகுதுன்னு பாத்தீங்களான்னு சொல்லிட்டு பலரும் அந்த போட்டோக்களை பகிர்ந்து அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. அந்த புகைப்படங்கள் ட்ரெண்டான நிலையில அது தொடர்பான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதன்படி சூரல் மலையில ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்ததா சமூக வலைதளத்துல புகைப்படம் வைரலான நிலையில தாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறதா இளைஞர் தீரஜ் பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த புகைப்படத்துல இருக்கிறது தீரஜ் அப்படிங்கிற ஒரு இளைஞரும் அவருடைய தங்கையும் மனைவியும். அவர்கள் 3 பேரும் நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு முன்பாகவே அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. நிலச்சரிவு ஏற்படுவதற்கு முன்பாக அங்கிருந்து அவர்கள் காப்பாற்றப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. தென்மேற்கு பருவமழை தொடங்கி கடந்த சில நாட்களாகவே கனமழை பெய்து வருது. முக்கியமாக மும்பை, கேரளா ஆகிய இடங்கள்ல அதிகமாக மழை பெய்து வருது. மழை காரணமாக மகாராஷ்டிராவில் மும்பை உட்பட பல நகரங்கள் நீரில் மூழ்கிவிட்டது. அதே போல கர்நாடகாவிலும் மழை காரணமா பல இடங்களிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்திருக்கு. தமிழகத்திற்கும் இதனால அதிக அளவில் தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது. மேலும் கேரளாவில் கடந்த ஒரு வாரமாக மிக கனமழை பெய்து வருது. வயநாடு, இடுக்கி, கோட்டயம், ஆலப்புழா, பாலக்காடு, திருச்சூர், மலப்புரம், கண்ணூர் ஆகிய மாவட்டங்கள்ல மிக அதிக அளவில் கனமழை பெய்து வருது.